வணக்கம். அரங்க டிவியிலிருந்து நான் உங்கள் அர்ச்சனா. இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் துறையூரில் உள்ள ஓங்காரக்குடிலுக்கு ஐயாவை பார்க்க நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. அதில் ஒருத்தங்க அவங்களோட அனுபவத்தை பற்றி நமக்காக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கங்க. உங்கள் பேர்? என் பேர் நாகராஜன். எந்த ஊர்லேருந்து? சேலத்துலேருந்து. நீங்கள் எப்போலேருந்து இங்கே வந்துட்டு? இங்கே 2011 வந்துட்டுருக்கோம். யார் மூலயமா வரீங்க? இங்கே 16 கவர்னர் ஐயாவுடைய மூலியமாக இங்கே அறிமுகமாக. வந்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? இங்கே நடக்கிறதுலாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இங்கே வந்தவுடனே எனக்கு ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை. ஐயாவை பார்த்த உடனே ரொம்ப ஒரு அமைதி ஏற்பட்டது. இந்த மாதிரி அன்னதானம் கொடுக்கக்குள்ளே நம்மளுக்கெல்லாம் அதனுடைய தோற்றங்கள், இந்த மாதிரி அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப உற்சாகமாக இருந்தது. ஒவ்வொரு தடவை ரொம்ப சோர்வாக இருந்தது அப்படின்னாக்கா, நான் இங்கே வந்தேன் அப்படின்னாக்கா அது மீண்டும் ஒரு ரீசார்ஜ் ஆன மாதிரி இருக்கும். ரொம்ப தைரியமும் தன்னம்பிக்கையும் எல்லா விஷயத்துலேயுமே நம்மளுக்கு கூடுதலாக இருக்கும். இந்த இடத்துல ஒவ்வொரு தடவையும் வரக்குள்ளே புதுமையான விஷயமும் வரும். உங்களுக்கு ஐயாவை பார்க்கும்போது எப்படியா இருக்கும்? ரொம்ப உற்சாகமாக இருக்கும். அவரை பார்க்கணும், எப்போ பார்த்தா பெரிய புண்ணியம். ஒரு தடவை அன்னதானம் செஞ்சிட்ருக்கோம். எங்கே செய்கிறீங்க? வீட்டுக்கிட்டேயே, வீட்டில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 7 பேருக்கு செஞ்சு ரோடு ஓரத்தில் இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் கொடுப்போம். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 7 பேர் விட்டு 8 பேர், 9 பேர், வாரத்துக்கு 45 பேர் கொடுப்போம். குடில் பற்றி, ஐயா பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது எங்களுக்காக சொல்லுங்கள். குடியில பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. ரொம்ப அதான், ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு இங்கே வரக்குள்ள புதுமையான அனுபவங்கள் ஏற்படும். ஒன்று. ரெண்டாவது, நம்மளுக்கு எப்போல்லாம் நம்மளுக்கு வந்து மனசோர்வு ஏற்படுத்த உடனே வந்தோம் அப்படின்னாக்கா அது அப்படியே ரீசார்ஜாக மாறிடும். இது பெரிய உண்மை, சாதாரணமான விஷயம் இல்லை. அது நம்ம யாரையாவது ஒருத்தரை சந்தித்தோம் அப்படின்னாக்கா ஊருக்குள்ளே எப்படி இருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும் அந்த ஒரு சோர்வு இதெல்லாம். ஐயாவை சந்திக்கும் போது நம்மளுக்கு உற்சாக நிலைகள் அதிகமாக ஏற்படும். இங்கே வந்ததால் உங்கள் லைஃப்பில் ஏற்பட்ட மாற்றம் பற்றி ஏதாவது எங்களுக்கு? நிறைய அன்னதானம் பண்ணுறதுக்கு எனக்கு தூண்டுதலாக இருந்தது. எல்லார்ட்டையும் பழகிற விஷயமே வந்து நிறையா தோற்றங்கள் மாறி இருக்கு. அந்த மாதிரி குடில் பற்றி வெளியில் உள்ளவங்களுக்கெல்லாம் சொல்லுவீங்களா? வெளியில் உள்ளவங்களுக்கு அதிகபட்சம் அந்த மாதிரி எதுவும் இதுவரையும் ஆரம்பிக்கல. போற்றி தொகுப்புலாம் சொல்கிறீங்களா? போற்றி தொகுப்பு காலை மாலை இரண்டு நேரமும் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அதான், மன அமைதி தான் ஏற்படும். நல்லா எனக்கும் குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட சமயம், அந்த சமயத்தில் வந்து தடுமாற்றங்கள் எனக்கு நிறையா இருந்தது. அப்போ ஐயா வந்து ஐயா கிட்ட சொல்லும்போது ஐயா ரொம்ப தைரியமாக ஒன்றும் பயப்பட வேண்டியதெல்லாம் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி பெரிய உற்சாகம் என்னுடைய குடும்பத்துக்கு அந்த இது ஹெல்ப் பண்ணார். இப்போ பக்கமாக நன்றி தெரிய வச்சுக்கிறேன் உங்கள் கோயிலுக்கு. நன்றி. தொடர்ந்து வாங்க. தொடர்ந்து வாங்க. நன்றி.